ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜான். இதுதான் என்னோட சேனல் மாயாஸ் அட்ராசிட்டி. யாரில் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 days பிஃபோர் நான் சைனாவில் வந்த ஃப்ளட்டை பற்றி சொல்லியிருந்தேன். அதோட இன்றைய நிலைமை என்னன்றதை பற்றியும், அதே சமயம் சைனா இந்தியா போர் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சைனா ஃப்ளட்டோட பார்ட் 1 வீடியோவை பார்க்கலையோ அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்தியா சைனா வாரில் அமெரிக்கா இன்வால்வ் ஆகுது. அதோட ஹிடன் ரீசன்ஸ் என்னன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சைனா ஃப்ளட் பற்றி பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த ஃப்ளட் அண்ட் அதனால் அங்கே ஏற்பட்ட பாதிப்பை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த சூழ்நிலையில் இப்போ கடந்த வியாழன் அப்புறம் வெள்ளி அன்னைக்கு அங்கே பெஞ்ச மழையின் தீவிரம் இன்னும் அதிகமாகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட வெதர் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, அவங்க சைனாவுக்கு புயல் மற்றும் சூறை காற்றுக்கான ஆரேஞ்ச் நிற அபாய எண்ணை விடுத்திருக்காங்க. பொதுவாக சைனாவில் இந்த மாதிரி கிளைமேட்க்கு 4 நிறத்தில் அபாயம் விடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அலர்ட் ஒன்று, ஆரேஞ்ச், எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் அலர்ட் விடுவாங்க. ரொம்ப தீவிரமாச்சுன்னா, அங்கே பெய்கிற மழை அண்ட் சூறை காற்றோட நிலைமை ரொம்ப தீவிரமாச்சுன்னா ரெட் அலர்ட் விடுவாங்க. தென் அதோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கலரில் அலர்ட் விடுவாங்க. ஏற்கனவே சைனா ஃப்ளட்னால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் இந்த சூறை காற்று கூட சேர்ந்த மழையின் தாக்கம் அவங்கள பெரும் இன்னலுக்கு கொண்டு போயிருக்கு. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அங்கே இருக்க முக்கியமான 433 ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸ் உடையிற நிலைமையில் இருக்குன்னு. இன்றைக்கி காலையில் வந்த ஒரு ரீசன்ட் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான 7 லேக்ஸ் அண்ட் டேம்ஸ் உடஞ்சிருக்கு. அண்ட் அது விரிசல் விடுற நிலைமையில் இருக்கும்போது மண்ணை போட்டு சரி பண்ண வந்த 29 JCB மிஷின்ஸ் அந்த வெள்ள நீரில் அடிச்சுட்டு போயிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நீரோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இந்த வெள்ள நீர்னால் இதுவரை 27,280 குடும்பம் அவங்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வெள்ள நீர் பெரும்பாலும் ஜேஜியாங், ஹூபே அந்த மாதிரி போன்ற பெரிய நகரங்களுக்குள்ளே தான் சென்றடையுது. இந்த வெள்ள நீரோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரோட பெரிய பிரிட்ஜை மூழ்கடிக்கிற அளவுக்கு இந்த நீரோட தீவிரம் அமைஞ்சிருக்கு. இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா, சைனாவோட பாதி ஊர் நீருக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அவங்களோட மொத்த வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது இப்படி இருக்கிற நிலைமையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இண்டோ சைனா வார் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ஃப்ளட் அப்புறம் கொரோனானால் பாதிக்கப்பட்ட சைனா இந்த வார்னால் இன்னும் எவ்வளோ பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரியல. இந்த வார் எதுக்காக இப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனா இந்தியாவோட பார்டரை க்ராஸ் பண்ணி அவங்க அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை ரீசனாக வச்சு தான் இந்த வார் இப்போ கண்டக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் இந்த வார் நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஆல்ரெடி இந்த பார்டர் ப்ராப்ளம்காக 1962 இந்தோ சைனா வார் நடந்திருக்கு. 30 April 1962 ஆரம்பித்த இந்த வார் 20 November 1962 தான் ஒரு முடிவுக்கு வந்தது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வர ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பில் தான் போயிட்டு இருந்துச்சு இண்டோ சைனா ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணதுனால இந்தியா சைனா மேலே ஒரு பனி போர் நடத்துனாங்க. பனி போர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக போய் தாக்காமல் அவங்க நாட்டோட பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கிறது தான் பனி போர்னு சொல்லுவாங்க. ஸோ சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனாவோட ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணி ஒரு பனி போர் மாதிரி நடத்திட்டு வந்த இந்த நேரத்தில், சைனா இந்தியாவோட பார்டரில் ஆதிக்கம் நடத்துதுன்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு போரை நடத்த போகிறாங்க. இந்த போரில் இந்தியாவுக்கு பங்களாதேஷ், ஃப்ரான்ஸ், பூட்டான் அண்ட் யூஎஸ் போன்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் சைனாவுக்கு பாகிஸ்தான் அண்ட் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடு, ஸோ அவங்க சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, பட் இதுக்கு முன்னாடி வர நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ரஷ்யா இப்போ ஏன் சடனாக சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த விதமான ஒப்பந்தமும் நடக்கலைன்னா இவங்க ஏன் சடனாக சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? அப்படி அங்கே என்ன தான் நடந்திருக்கோம், ஏன் இந்த மாற்றம்னு யாருக்கும் தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம நாட்டுக்கு மற்ற நாடோட கம்பேர் பண்ணால் அமெரிக்கா ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில், கொரோனா இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக மெயின் ரீசன் சைனா தான், அவங்க நினச்சா அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பட் அவங்க வேணும்னே ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் அதோடு நிறுத்திக்காமல் அவங்க நாடான அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு வென்டிலேட்டர் அண்ட் மற்ற இம்பார்ட்டண்ட்டான மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. இது மூலயமா ட்ரம்ப் சைனாவை ஒரு வில்லன் கண்ட்ரின்ற ரேஞ்சுக்கு மற்ற கண்ட்ரீஸ்க்கு போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா மேலே நம்ம நடத்த போகிற வார்க்கு ட்ரம்ப் உலகிலேயே மிகப்பெரிய போர்க்கப்பலில் அந்த நாட்டோட மொத்த இராணுவ படையையும் கடல் வழியாக அனுப்பிவிட்டுருக்காரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியா சைனா பார்டர் ப்ராப்ளமில் அமெரிக்கா ஏன் இவ்வளோ இன்வால்வ் ஆகுதுன்னா, அதில் ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் கேட்ஜெட், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், டெலிவிஷன்ஸ்னு முக்கியமான பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல சைனா தான் ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இருக்குது. அண்ட் செகண்ட் பிளேஸில் தான் அமெரிக்காவே இருக்குது.
ஸோ சைனாவை டிஃபைட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் அமெரிக்கா தான் நம்பர் ஒன்ல வரும். இது மூலயமா அமெரிக்கா பொருளாதார வளர்ச்சி அடையும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் அமெரிக்கா இந்த வாரில் களையிறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஆல்ரெடி பெரிய நாடு, இன்றைக்கி இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி நாளைக்கு எங்கள் நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஸோ அதை நம்ம ஆரம்பத்துலேயே தடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகிறோன்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் உண்மை ரீசன் என்னன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் என்ன தான் இவங்க வார் நடத்துகிறத முக்கியமாக நினச்சாலும், அந்தந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான நபர்கள் சில பேர் வாரை அவாய்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்வால்வ் ஆகிற எல்லா நாட்டுக்கிட்டேயும் நியூக்ளியர் பாம் இருக்குது, அதாவது பயங்கரமான அணு ஆயுதம். இது இருக்கிறதுனால அவங்க ஒரு பாம்பு போட்டாங்கனாலே போதும், ஓவரால் கண்ட்ரியே பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டால் அது எல்லாருக்கும் ஆபத்தில் போய் முடியும். ஸோ பெட்டர் இதை ஒரு பனிப்போராக மாற்றிடலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே ஹாட் வார் நடக்க போதா இல்லைனா கோல்டு வார் நடக்க போதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டாடா.